நாகரிகம் வளர்ச்சிங்கிற பேரில் நாம் இன்றைக்கி நம்மளோட அடையாளத்தை தொலைச்சி நிற்கிறோம். இந்த மொபைல் இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்த போன தலைமுறை தான் இந்த மண்ணோட அடையாளத்தோடு வாழ்ந்துருப்போன கடைசி தலைமுறை. அப்படி வாழ்ந்த சில மனிதர்களின் உயிர் உள்ள வாழ்க்கையை ஒன்றுக்குள்ள ஒன்றா கோர்த்து கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போம். என்ன வீரையா, எப்படி இருக்க? சௌக்கியம் தானே? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஊர் பக்கமே ஆள காணும், என்ன வேண்டுதல்? தம்பி ப்ரமோஷன் ஆயிட்டான், அதான் கடை வெட்டி வீரையனை கும்பிட்டு போலான்னு வந்தோம். நல்ல விஷயம் தானே, தம்பி எல்லாம் அனுசரணையா இருக்காங்கல்ல. எனக்கு என்ன குறை, எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச பாடா அப்பா பட்டிருக்க. ஆட என்ன நீங்க வாங்க, சீக்கிரம் ஆட்டம். அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதான் வேண்டுதல் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அவனுக்கு மூத்தவன், அவன் பேங்க்ல கணக்கு பிள்ளையா வேலை பாக்குறான். மருமே இங்க தானே இருந்தாரு, அந்த போயிட்டு இருக்காரு. மதுரை கலெக்டர் ஆபீஸ்ல நல்லா வேலை பாக்குறாங்க, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. எல்லாரையும் படிக்க வச்சு நம்ம வீரையன் ஆளாக்கிட்டான். அந்த வீரையன் மாதிரி நம்ம வீரையன் எல்லாத்தையும் இழந்துட்டு வெளியில நெருங்கையோட இப்ப பொறுப்பு படிக்க வச்சிருக்க அந்த நிலைமையிலும் நாங்க படிச்சுக்கிட்டோம். உங்களை வைத்த காயப்பட்டிருந்தா பொழப்பு தலைப்ப பார்த்திருப்பீங்களா இல்ல படிச்சிருப்பீங்களா சொல்லுங்க. அதானே தோ படிக்க வைக்கிறேன்னு ஒரு பையனை படிக்க வச்சு தானே இருக்காரு. எங்க அவனையும் பெரிய ஆளாக்கி காட்டுட்டோம். டேய், உங்களெல்லாம் ஆளாக்குன எனக்கு என் புள்ளை ஆளாக்க தெரியாதா? ஏ அவன் படிக்க மாட்டானா? டேய், உனக்கு மேல ஒரு படிப்பு படிப்பான்டா, நான் படிக்க வைப்பேன்டா. பாட்ரு மார்க்ல பாஸ் ஆயிட்டு இருக்கான் எல்லா சப்ஜெக்ட்லயும். பிளஸ் டூல அட்டம்ப்ட் எல்லாம் முதல்ல பாஸ் பண்ண சொல்லவன. டேய், என்னடா பெரிய பாஸ், இந்த ஜில்லாலே முதல்ல வருவாடா, அதுக்கு அந்த வீரைய துணை ஏற்பாடா. டேய், பாசம் பாஸ். டேய்
வாங்க. இனிமே இவ தனியா இருக்கா பாவம் அது இதுன்னு சொன்னு வச்சுக்கோ. ஒரு மனுஷங்க இங்க வாழ்றதுக்கே வெக்கம் கிடைச்சாலாம். இவங்க வேற காயப்பட்ட இட்லி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கராஜா இவங்க இந்த நாள் தருவதாண்டா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. மாட்டாமே போவாங்க படத்துக்கா.
என்ன என் கூட வந்தா கஷ்டப்படுவேன் யோசிச்சேன், நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? விடு, என்ன நடக்குதுன்னு வாழ்க்கை வாழ்ந்தே பார்த்துரும். ஆ உங்க அம்மா சரசம்மா கண தெரிய கதி நிறுத்தி செத்து போனா, நீயும் அதே கதியா சுத்திட்டு இருக்க. எல்லாம் பண்ற வேலையாதான் இருக்கும். வேற வேற நம்மால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் போல இருக்கு. ஜனங்க ஏதாவது நம்பி தானே ஆகணும். சரி, நான் வர. டேய் இளவரசு, வா வந்துட்டியா? படிச்சுட்டு அரசாங்க வேலை கிடைச்சிரும், மாசம் மாசம் சம்பளம் வரும். சொல்லப்பா, ஒரு சபையில 1000 பேர் நிக்கலாம், ஆனா அங்க படிச்சவங்க தான் மரியாதை. வணக்கம். அதுக்குண்டான மரியாதை தண்ணி தான்ப்பா. பாத்தியா, போட பழப்ப ஒரு நாள் ஓட்டுறதுக்கு நான் பழப்பு பட வேண்டியிருக்கு. அதே படிச்சுட்டேன்னு வையே, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம பின்னாடி நாயா ஓடி வரும்டா.
ஏனே நாய் நம்ம பின்னாடி ஓடி வர்றதுக்காக படிக்க வைக்கிறோம். நடு ரோட்ல டவுசர் கட்டிட்டு ஓடா, நாலு நாய் பின்னாடி ஓடி வரப்போகுது. என்ன தள்ளுங்கடா, ஏண்டா நஞ்சு போன முருங்கக்கா, இட்லிக்கு கோழி குழம்பு ஊத்த சொன்னா சாம்பார் சாம்பார ஊத்துற, காசு குடுக்காம என்ன இப்படி போட்டு அடிக்கிறாங்க? அவனுக்கு கேவலமானவனுங்கடா, அவங்களும் கேவலமாக தான் நடந்துப்பானுங்க, இந்த உலகமும் அவங்கள கேவலமாக தான் நடத்தும். மரியாதை கிட்ட பசங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு, எதுவுமே நடக்காத மாதிரி மைனர் மாதிரி கிளம்பிடுவானுங்க. எந்திர ஹவுஸில் ஒன்றுமே இல்லைடா, இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்களை பற்றி பேசிட்டு போய் வேலையை பாரு. அதே படிக்கலன்னு வெய்ய, மார்க்கெட்டில் மூட்டையை தூக்கிக்கிட்டு ஹோட்டலில் எச்சி கிளாஸ் கழுவிக்கிட்டு எச்சில பொறுக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறம் மற்றவங்கள பார்த்து ஏங்கிக்கிட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு காலத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். என்ன வேறையா இந்த பக்கம் ஆளே காணோம்? இல்லைன்னாச்சு, தம்பிக்கு கொஞ்சம் நோட்டெல்லாம் வேணும், கொடுத்தீங்கன்னா தினம் 5 ரூபாய் கொடுத்து கழிச்சிருவேன். முதல்ல கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆ அண்ணே, ஒரு நோட்டு ஒன்று கொடுங்க. என்ன நோட்டு? 2 கோடி நோட்டு. இந்த நோட்டை எடுத்துகிட்டு போங்க, அக்கௌண்ட்ஸ் நோட்டு மட்டும் ஸ்டாக் இல்லை. அண்ணாச்சி, நீங்கள் நீ ஒழுங்காக கொடுத்துருவோன்னு எனக்கு தெரியும். 2 நாளில் ஸ்டாக் வந்துடும், வந்த உடனே பையனை அனுப்பிச்சி வையே, நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். தம்பி, முக்கியமான நோட்டாடாது. பரவாயில்லப்பா, நாளை கழிச்சே வாங்கிக்கிறேன்ப்பா, நீங்கள் கொடுங்க. சரிப்பா. அண்ணாச்சி, ஒரு பேனா ஒன்று கொடுங்க. பேனாவா? இந்தா. தம்பி, உனக்கே தெரியும் தாத்தம் பட்டம் சொத்துலாம் எதுவும் இல்லைன்னு. இந்த அப்பனால் கொடுக்க முடிகிற ஒரே சொத்து இந்த படிப்பு மட்டும்தான்டா. இந்த வயசில் படிக்கிறதுக்கும் சிரமமாக தான் இருக்கும், புக்கை திறந்தால் தலை சுத்தத்தான் செய்யும். கரும்பு இந்த இழவெடுத்த படிப்பை எப்படியாவது வாழ்க்கையில் சேர்த்துக்கப்பா, காலத்துக்கும் மரியாதையோடு வாழ்வேன். சித்தப்பாலாம் தான் பசங்க நினச்சி பெருமைப்படுவாங்களான்னு தெரியாதுப்பா, ஆனால் நீ நினச்சி கண்டிப்பாக பெருமைப்படுவப்பா. வாங்க. வணக்கம். வணக்கம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஸ்கூல் சவாரி முடிச்சுட்டு வந்துடுறேன். ம், சீக்கிரம் வந்துடுறா, வா போகலாம். உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். தாயா வந்துடுறேன். அம்மாடி, அண்ணங்கள் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கிட. நல்லாருமா? நல்லா இருக்கு. எந்திரி எந்திரி. என்னப்பா, மாப்பிள்ளை நல்ல பையன் தானே? என்ன நல்ல பையன், நல்லா விசாரிச்சியா? வேணாம் வேணாம், நான் வரேன். டேய் அழகு, என்னடா பையன் கைவா வெளியே கிளம்பிட்ட? எங்க வெளியூரா? ம், 2 நாள் ஆகுமா, வந்துடுறேன். ஏய் போடா போலாம். டேய் அழகு, என்னடா அப்படி அப்படியே எல்லாம் கிடக்கு, சாப்பிடலையா? சாப்பிட்டு போடா. நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ சாப்பிடு. எல்லாம் இந்த கவனி. ம்,
ஏ இளவரசா, நோட்டு எங்கடா? நோட்டு எங்கடா? மறந்துட்டேன் சார். மறந்துட்டியா? முதல்ல வெளில போ. ஏய், அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. ம், நீ ஆட்டோ கூட்டு வந்துரு. சரி, இந்தா. எவ்வளோ நேரம் நிற்கிறது? ஃப்ரெண்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிருந்தேன். அதான் இப்போ வந்துடுவான். அக்கம் பக்கம் பார்த்தல, உனக்கு அறிவே இல்லையா? உசில, என்னடா என் மேலே கையை வச்சா மாட்டிக்கிட்டான் உசில. சேவை கோழியோட தனியாக சிக்கிருக்கு. இன்னைக்கு அடிச்சு கோலம் போச்சிட வேண்டியதா. புடுறாவளா, ஏய் வா போடா, கொஞ்சம் வந்துடா. சொன்னா கேளு, கூட ஒரு பொண்ணு இருக்கு. அத கை வைக்க முன்னாடி யோசிக்கண்டா. வேணா, எப்படி வந்து வசமா மாட்டினா பாத்தியா அவசில? நேடா, நேரம் விளையாடாதீங்க. இப்ப வேடா என் மேல கைய போடுற அவசில. அவன போடுற, அவன தூரப்படா. ஏய் நகர்றா, நகர்றா. ஏய் நகர்றா. ஏய் இல்ல, ஒண்ணே சேத்து நின்னு. அண்ணே, அண்ணே வேணாண்ணே, போடுறா அவனே சேர்த்து. அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாதுண்ணே. அண்ணே, இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. அண்ணே வேணாண்ணே. ஏய் என்னடா பேசி நிக்கிற, போடுறா அவனை. டேய் உசில, டேய் போடுறா அவனை. விட்டுருங்கண்ணே. டேய் அண்ணனி பதறான், எப்படா போட சொல்ற? என்ன சொன்ன? அண்ணன்னு சொன்னேன். இருடி, விட்டுருங்கண்ணே. என்னடா நடக்குதுங்க? ஏய் என்றா அப்படி மதிச்சு அண்ணனை கூப்பிடுது, பதிலுக்கு நாமளும் மரியாதை கொடுக்கணும்ல. அதுதானே அண்ணனுக்கு மரியாதை. என்ன மன்னிச்சிடா தம்பி, ஒரே ஒரு டைம் அண்ணனை கூப்பிட. அண்ணே வணக்கம். ஏ மஞ்சுளா, தெரியாம நடந்துருச்சு மஞ்சுளா. இப்ப வந்துருவாங்க உனக்காக. நான் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஒன் ஹவர்ல வந்து என்னை கூட்டிட்டு போயிடு.
இல்லைனா குளத்துல நான் பணமா தான் மறைப்பேன். இதை இங்கேயும் மறந்துடு. எங்களை சேர்த்து வச்சு எங்கேயும் வெளியில பேசக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க என்னடா நம்மளே சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க? வேற வழியே இல்ல. இன்னைக்கு பொலந்துருவாடா பங்காளி. வந்தாங்களா நம்ம போறதுக்கு ஆட்டோல? நீ தம்பி தம்பி உரிட்டு அவங்கள நான் போடுறோம் பாரு. அவனுக்கு மூணு பேர் இருக்கானுங்கடா, அடி வாங்கி செத்துற போறடா. கொஞ்சம் ஓரமா போடு. போறல்ல டேய், உனக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஒன் அவர்ல வந்து என்ன கூட்டிட்டு போயிருவேன். இல்ல குளத்துல நான் போன மாதம் மிதப்பேன். என்ன ஸ்கூல் நடத்துறீங்க? இதா ஸ்கூல் நடத்துற லட்சணமா? நாங்க எங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புனா நீங்க வெளியே ஊர் சுத்த அனுப்புறீங்களா? நாங்க உங்க மேல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சு பண்ணுவீங்க, உங்க ஸ்கூல் பேரும் சேர்ந்துகிட்டு போயிடும். இல்ல சார், இது உங்க பொண்ணு விஷயம், வெளியே தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்குங்க, ஏதாவது சொல்லிட்டு மறுபடியும் என் பொண்ணு முன்னாடி சுத்தினத பார்த்தேன், அவ்வளவுதான், வெட்டி ஆத்துல விட்டுருவேன். பொண்ணு விஷயம் நாள் உன்னை எதோட விட்டுட்டு போற.
போய் உங்க அப்பனை கூட்டு வா. இல்ல சார், நான் அந்த பொண்ணு கூட போகல சார். உன்னால அந்த ஸ்கூல் பேரே கெட்டு போச்சுடா. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க சார். இல்ல, உன்ன மாதிரி ஒரு வர்ஸ்ட் ஸ்டூடண்ட் நான் பார்த்ததே இல்ல சார். ஏய், சொல்லிட்டே இருக்கேன், பதில் பதில் பேசிட்டே இருக்கேன். ஏய் கிளம்பு, முதல்ல கிளம்பு, போய் உங்க அப்பா கூட்டு வா. சார் வேணாம் சார். ஏய் கிளம்புங்கறல்ல. வீரையா புள்ளையாது தங்கமாச்சு. அட கிளட்டு போல. தியானம் முடிஞ்சதா புடிங்க. அப்பா சாமி காப்பாத்துனையா? வாயா வாராசா வா. அண்ணே முத இந்த வாட்ச கட்டுங்க. தம்பி யாரு? வாயில மிச்சண்ணா 12 டீய முழுங்கிக்கிட்டு தம்பி யாரு? நோம்பியார். பாண்டி, இந்த தெருவிலே உன் பொண்ணு தான் முத மார்க் வாங்குவான்னு சொன்னல. ஆமாயா, உன் பொண்ணு தான் முதல்ல வருவான். என் பையன் வரமாட்டான். ஏன்னா அவன் இந்த ஜில்லாலே முதல்ல வருவாயா. எல்லாம் வீர என்னோட அருள். என்னடா வாடா. ஏய் அப்பா, இந்த வருஷம் படிப்பு முடிஞ்ச உடனே வாட்ச் வாங்கி தரேன் சொன்னல, இப்பயே வாங்கிட்டேன். நல்லா இருக்கா? இப்பதுக்குப்பா ரிசல்ட் வந்தானே வாங்கிக்கிறேன்ப்பா. அப்பா சாமி, என்னால அது வரைக்கும் நிக்க முடியாதியா? டேய் சும்மாடா, இந்த ஜில்லாவுல நீ முதல்ல வருவேன்னு அப்பாக்கு நம்பிக்கை இருக்கா? இந்தா கட்டிக்கோ, கைய காட்டு. ஏய் தண்ணி யாரா வச்சிருக்கா? ஏய் ஏய் வாங்கடா வெளிய. கதவை துறக்காம தண்ணி கேட்டா தண்ணி தண்ணி தான் வெறும்பா. வேறா வச்ச தமிழனுக்கு குடிக்க தண்ணி இல்லையா? ஏய் தமிழனா, பின்னால் இருந்து தள்ளி விட்டு வேண்டா. ஏய் முன்னாடி வாடா. ஏய் யாரா நீ? அத்த ராத்திரியில இங்க என்ன பண்ற? தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணி குடிக்க வந்தியா? இந்த தண்ணி இந்த ஊது ஊது ஊதுமா. நல்லா ஊது ஊது. அரைச்சி துரத்தாம தூக்கி உட்கார வச்சு என் தாகத்தை தீத்துட்டா. உனக்கு எவ்வளோ பெரிய மனசு. உன் மனசுக்கு உன் புள்ள குட்டியோட சந்தோஷமா இருமா. எங்க ஒரு புழு பூச்சியும் இல்லை. நீங்க யாரையும் காணும்? ஆமா, முன்னாடி இருந்து என் கல்யாணத்தை நீ தான் நடத்தி வச்ச. நீ கட்டி வச்ச கடமைக்கு இப்ப எப்படி வாழ்றேன்னு பார்க்க வந்திருக்கியா? என்ன சொல்ற நீ? ஒண்டி கொடுத்தனதான் வாழ்றியா?
ஒன்னா குடித்தனம் பண்ணலாமா? வரதுன்னு எதுவும் வேணாம், காட்டின போட ஏன் அது கூட எல்லாம் வந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். என் மேல நம்பிக்கை இல்லையா? ஒன்று என்ன, பார்த்து புள்ள தருவேன். வீடே சும்மா கல கல கலி தியேட்டர் ஆகிரும். நீ யாரு, எங்கே வேலை பார்க்குற, எவ்வளோ சம்பளம், வீடு இருக்கா வாசல் இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த தரத்திலைக்கு அப்படி எதுவும் கிடையாது. அப்புறம் எதை நம்பி கலத்துனிட்டலாம்னு யோசிக்கிறியா? என்ன வீடு ஒன்ன நம்ப, என்ன நல்லபடியாக பார்த்துக்க மாட்டியா? என்ன பார்க்குற ஒன்ன நான் பார்த்துக்க மாட்டேனா? இருக்கிறவருக்கு தான் 1000 பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை? என்னடா தண்ணிக்கு இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறான் நீ பார்க்குறியா? தண்ணியோட அருமை நிலத்தை வச்சிருக்கவனுக்கும் குடிச்சிட்டு தாகத்தில் சுற்றுறவனுக்கு தான் தெரியும். என்னடி தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? யாரடி அவன்? என் புருஷன். எங்கடி உன் புருஷனை ஆளையே காணோம்? என்ன பார்க்குற ஒன்ன நான் பார்த்துக்க மாட்டேனா? பிலா சுலாக்கி முடிச்சவைக்கு பய கண்ணுக்குள்ளதா தீய வச்சானே, தெனாவட்டாதா தீ வெட்டிமவ நெஞ்சுக்குள்ளதா முள்ள தச்சானே, உசுரோடத்தான் உரிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா தின்னானே. அண்ணே கொஞ்சம் பூ தரீங்களா? உனக்கு இல்லாத பூவாமா, எடுத்துக்கம்மா. கரிச்சட்டி மாதிரி இருந்த நம்ம அறிவழகிதானா இவ? இம்பூட்டு நாளா இவ்வளவு அழகு எங்கடி மறைச்சு வச்சிருந்த? இந்த மின்மினிய பட்டாம்பூச்சியா வரக்க விட்டானே கண்ணா விண்ணானு உசுருக்குள்ள சில்வண்டாரீங்காரோ செஞ்சானே, துணையாகத்தான் துணை துணைத்தான் தொலைஞ்சேதா எங்கேயோ போனானே. நிலா சோராக்கி பொங்கி வச்சனே நெனப்பெல்லார விட்டானே, புறா கூட்டுல ஒரு ராசாளி எப்படியும் புருஷன் குடிச்சிட்டு வந்து போதையில விழுந்து கிடக்க போறான், அந்த சத்தம் தேர்வுக்கே கேட்கும். எந்திரிச்சுக்கலாம் படு.
அத்த ராத்திரியில எந்த ராசா வருவான்னு காத்துட்டு இருக்கவ. நாம் யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், நமக்கு எந்த கெடுதல் நடக்காது. ஒன்னா குடித்தனம் பண்ணலாமா? வரதட்சணை எதுவும் தேவையில்லை, நீலாம் கட்டின போடவே அதுவே இல்லாம கூட வா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் மேல் நம்பிக்கை இல்லையா? என்ன கட்டிக்க மாட்டியா? கட்டிக்கலாம் முடியாது, வேணும்னா வச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது முடியாது. வேற ஒண்ணு இல்ல, பத்து புள்ள தருவேன். வீடே சும்மா கலகலகலின் தேட்டராக்கிடலாம். ஏற்கனவே என் புருஷன் அஞ்சு புள்ள கொடுத்துருக்கான், அதை வச்சுக்கிட்டே நான் தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன். இது எப்ப நடந்தது? ஆமா, இவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏய் அத்தாடா, ஆத்தி இதே பொழுப்பதும் சுத்திட்டு இருக்கியாடா, வா என்கிட்ட பத்து பொழு பெத்துக்க தருதல. முதல்ல நீ கிளம்பு. நீ தானே வா, பத்து புள்ள பத்துக்கலாம்னு சொன்ன. ஏய் என்ன ஆம்பளை இல்லாத வீடுன்னு பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? நான் பிரச்சனை பண்ண வரல, குடித்தனம் பண்ண வந்திருக்கேன். பா ஆளை விட சாமி, நீ குடும்பமும் பண்ண வேணா குட்டிக்காரனமும் போட வேணாம். தருதலையா மன்னிக்க மாட்டியா? என் கூட குடித்தனம் பண்ண மாட்டியா? என்ன நீ பாத்துக்க மாட்டியா? என்ன பாக்குற உன்ன நான் பாத்துக்க மாட்டேனா? இந்த ஒரு வார்த்தை தாண்டா என்ன சாச்சிருச்சு. எதுக்கு அதை மிச்சம் வச்சிருக்க? அதையும் அடிச்சு நல்லா உளறு, அதுலயாவது நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏய் அதை எடுக்காத. ஏய் குடுறா குடிடா. ஏய் ஏய் குடுறா. என்ன உனக்கு? ஏய் குடுறா குடுறா. ஏய் வேணும் குடின்னு சொல்றேன் சொல்றல்ல. தள்ளாடுற புள்ள என்ன இனி நான் சொல்ல சொல்ல வழியே இல்லை,
ஆசம் போரே நீ கத்துல சிறில தச்சிக்கோ புதுவுல ஒத்துக்கோ எனக்கு நீ கனவுல கட்டிக்கோ இரவுல ஒட்டிக்கோ உறவுல திட்டிக்கோ உனக்கு நான் திமிருல வீராப்பா திரிஞ்சவ இப்போ அலையிறோம் பெண்ண தரிகட்டு எதையுமே எண்ணாம இருந்தவன் கத்தி கதறுற இருந்தவன் நெல்ல போல் விளையிறையோ விளங்கிக்கோ செவத்தில பந்த போல் திரும்புற உன்ன போல் ஒரு தரும் இங்கில்ல தெரிஞ்சுக்கோ சும்மா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ நீ என்னமோ நான் எல்லா தப்பு நான் தான் காரணமாக பேசிகிட்டு இருக்கேன் நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சுல்ல எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போண்டிதானே உங்களுக்கு அவள் ஈஸியாகிடுச்சுல இதை நாங்கள் அப்பாட சொல்கிறது ஒன்று தான் அவருக்கு நான் கொல்லி போகிறது ஒன்று தான் என்ன சொல்லு எங்கள் அப்பாவுக்கு நான் கொல்லி போடணுமா அவன் கவுன்சிலர் தானே எவனா இருந்தானே வா பார்த்துக்கலாம் பார்த்துடலாம் இது ஏய் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சம்மதம் வாங்கியிருக்கேன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும் புரிஞ்சுதா
வீடு பூரா வெட்டி கூட்டமாக தான் இருக்குது, ஒரு வேலையும் நடக்கக்கணும். எப்போ அழகு எங்கே பார்க்கணும்? காருக்கு டீசல் போட போயிருக்கானே ஐயா. கவுன்சிலரை என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லி தம்பியை ஸ்கூல்ல துரத்தி விட்டுருக்காங்க. ஏய் யாரா நீங்க? சின்ன வயசுல அப்பா தான் புறா இப்ப என்ன சாட்சிக்காரன் காலை வாரிட்டா விடு, சண்டைக்காரன் காலைல விழுந்துடலாம். உங்க அப்பனோட நீ ஸ்கூலுக்கு போனோம் அவ்வளவுதானே? நாளைக்கு உங்க அப்பனோட ஸ்கூலுக்கு போவா. எல்லாத்தையும் குளி தோண்டி புதைச்சு போயிட்டேன். உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க, இப்படி அநியாயம் பண்ணிட்டேன். இனிமே தலைமை முந்து நடக்க முடியுமா? ஆமா சார், சூசைட் தான் சார். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்தே 3 weeks ஆகுது சார். அட்டெண்டன்ஸ் கூட க்ளோஸ் பண்ணியாச்சு சார். சரிங்க சார், சரிங்க சார், அப்படியே பண்ணிடலாம் சார். டேய் இதுதான் ஸ்கூலாடா, மலைக்கு கூட ஒதுங்கினா கிடையாது. வாயா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரியான நேரத்தில் தான் வந்திருக்க. வணக்கம் சார்.
என்னையா புள்ள வளர்த்துருக்க? இவன் படிக்கலாம் லாயக்கு இல்லை, பொறுக்கத்தான் லாயக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ஏதோ தெரியா நடந்து போச்சு. என் பையனை மன்னிச்சிருங்க சார். ம், போங்க, ஆஃபீஸில் டிசி கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு போங்க. என்னடா அப்போ டிசி வாங்கிட்டான். நான் தனியா சாவலன்னு முடிவு பண்ணிட்டேன்டா.
சரசம்மா, சரசம்மா, உன் மகன் கூப்பிடுறான், உன் மேல உசுலியே வச்சிருக்கான். நாங்க உன்னை தொந்தரவே பண்ண மாட்டோம். ஆவி உலகத்துக்கு கேடு எதுவும் செய்ய சொல்ல மாட்டோம். உங்க எல்லையை மீறி ஒண்ணுமே செய்ய சொல்ல மாட்டோம். வாங்க சரசம்மா, வந்துருங்க சரசம்மா. சரசம்மாவா நீங்க? நீங்கள் உங்கள் கணவரை, உங்கள் அம்மா அப்பாவை யாரையாவது பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தில் செய்ய பாவத்துக்கெல்லாம் அங்கே கேள்வி உண்டா? உங்கள் உலகத்தில் பசி தாகம் ஏதாவது உண்டா? வேற யாராவது கேள்வி கேட்க வேண்டியிருந்தா கேளுங்கப்பா. அண்ணே நீங்கள் கேளுங்கண்ணே. நான் என்னத்தை நான் கேட்குறது? என்னத்தையாவது கேளுங்கண்ணே. ஏதாவது கேளு. என் பையன் எத்தனாவது படிக்கிறான்? என்னையா இது பேச்சு மூச்சில்ல, பதில் இல்லை, அவ்வளோதானா? மறுபடியும் கேளுப்பா. என் மகன் எத்தனாவது படிக்கிறான்? என் பையன் படிக்கிறானா இல்லையா அதையாவது சொல்லு. சரசம்மா தப்பா எதுவும் சொல்லாதுப்பா. என்னையா அது என்னமோ உண்மை சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லைப்பா, ஏற்கனவே அது கண்ணு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தது, இப்போ செத்தப்புறமோ கூட்டுத்தனமாக வளரிட்டுருக்கு. ஆவியாம் விசாசம் முட்டாள்தனமா இல்லை? மன்னிச்சிரு, உன்னை எங்கள்ல ஒருத்தனா பார்க்க முடியல. வீட்டுல யார் மூத்தலையும் முடிக்க முடியலன்னு நான் உங்களோடய வந்துடுறேன். என்னடா பேசுற? எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்கே பிறந்தோம், எதுக்காக வாழ்ந்துட்டுக்குனு எங்களுக்கே தெரியாது. இதோ இவள் பிறப்பு, இவளை வீட்டை விட்டே துரத்திருச்சு. உனக்கு எல்லாரும் இருக்காங்க, அவங்க கூட எப்படி சேர்ந்து வளர்ந்து மட்டும் யோசி. அதை விட்டுட்டு இப்போ என்ன, உனக்கு படிக்கணும் அவ்வளோதானே? இந்த ஸ்கூலில்னா வேறு ஸ்கூலே இல்லையா? ஏன் நீ திரும்ப படிக்கவே முடியாதா? டுட்டோரியல் தான் படிக்க முடியும். படி, அப்புறம் என்ன? அங்கெல்லாம் பணம் கட்டி தான் படிக்க முடியும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் படிக்க வைக்கிறோம். நமக்கு குலவே கிடையாது, இதுல தொழில் வேறையா? ஊசியடுவாங்க. அதான பார்த்தேன், எங்க எவங்கிட்டயும் அடி வாங்காம காரியத்தை சாதிச்சுக்கிட்டீங்கன்னு. இப்ப எந்த பக்கம் உதங்களோ நீங்களே சொல்லுங்கடா. ஏய் சொல்றா. சொல்லடா, வேற வழியே இல்லை, விடிய விடிய காவ காத்துறோம். இன்னைக்கு களவாண்டோம்,
கீழே வாசல் பூரா நம்ம பேர் தானே இருக்கும். மாட்டினா போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் இருக்கும். பொத்திட்டு வாடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பாத்துக்கிறேன். கையகால பிடிச்சு விடு. அப்பா எவ்வளவு பெரிய காலு. வேலைகளை துப்பிட போறண்டா. ஆமா நீங்க எதுக்கு ஓடி வரீங்க? நாங்க பேங்க்ல வரவு செலவு பார்க்க வந்தோம். அப்ப நீங்க திருட தான் வந்தீங்களா? பூட்டு திருட வந்தோம். பூட்டா? ஐயோ யார வரங்களே? ஐயோ போலீஸ். போலீஸ்னா போலீஸ் இல்லடா ஊர்க்காரா. ஏய் தட 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 நாலு வளர்ந்த அளவுக்கு அதிகம் வளர்ந்துருக்குல்ல. அப்படியே கட்டிப்பிடிக்க. அடி ஓவர் தானோ? ஓவர்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாதா. ஒரு மாதிரி மீடியமா போச்சு. அதுக்கே இந்த புலம் புலம்புற வைத்த ஆபரேஷனோட சேர்த்து இறனி ஆபரேஷனும் பண்ணி விட்டாங்க. ஒரே அடி அந்த ஆபரேஷனும் பண்ண பம்பாயிலவே பொழைச்சிக்கிருவேன். எதுக்கு அவ்வளோ தூரம் போய்கிட்டு? சரிதா இந்த பார்த்து பதமா உட்காரு. சரிதா அம்மா. அந்த போலீஸ்கார பைய கணேசன் இத்தனை நாளும் சட்டையை பிடிச்சி மட்டும்தான் கசக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன காரியம் பரவாயில்லடா. நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் சொல்லி பார்க்க முடியாத பழுக்க வச்சுட்டியடா. கடைசியா போட்டு திறக்க போய் சாவி நெளிஞ்ச கதையாயி போச்சு. விட்ற நம்ம செல்லஞ்சட்டியார் கடை பூட்ட உடைச்சுவோம். வேணாஞ்சாமி நான் வரலடா. படிக்க வைக்கிறது பணம் கட்டுறடா நல்ல விஷயம்தான். அதுக்காண்டி உசுரெல்லாம் பணையம் வைக்க முடியாதப்பா. வேணா ஒன்று பண்ணலாம். அங்கே பசங்க பழிஞ்சு விளையாடிட்டு நிற்கிறாங்க. அவங்க கிட்ட 100-200 தேரும். அதாண்டா நம்மால முடியும். ஆட்டம் நம்ம கையில இல்ல. வேணாம் போதும். ஏய் போடுறேன். ஏய்
ஒட்டியா? ஏய் வாய மூடு. எந்த காயடா லாக்கர்? இது யாவது அடிச்சிடுறா? என்னடி இவன்? இதுக்கு மேல நீ விளையாண்டா எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மன் மதம் போகணும். என்ன தெரிய என்னடா பணங்களும் போறியா இல்லை ஆட்டத்தை முடிச்சுக்கலாமா? உசுல ஜெயிக்கிறார். உங்க அண்ணன் ஜெயிச்சு கீப்பார். என் தம்பி இந்த தரத்துல என் கழுத்துல தாலிய கட்டி குடும்பம் நடத்திடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன கிளம்பு? சொல்றல்ல கிளம்புங்கடா. முதல்ல இவன் என்கிட்ட குட்டிக்காரனை போடட்டும், நான் 10 புள்ள பெத்துக்கணும். தம்பி அண்ணன் குட்டிக்காரனை போடட்டும், முடிட்டு போம்மா. போ
எங்க உலகத்துக்கு கேடு விளைவிக்க மாட்டோம். எல்லைய தாண்டி எதுவுமே செய்ய சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தொந்தரவு எதுவும் பண்ண மாட்டோம்னு எங்களை வாக்கு கொடுத்து அழைச்சு என்ன அசிங்கப்படுத்துறியா? எங்க உலகத்துல ஏதியா மெய் பொய்யெல்லாம்? நாங்க யார சந்தோஷப்படுத்த பொய் சொல்லணும், இல்ல எதை சாதிக்க நாங்க பொய் சொல்லணும்? குருட்டுத்தனமா நான் உளறிட்டு இருக்கனா? இப்ப யாரு குருட்டுத்தனமா அடைய போறாங்கன்னு பாப்பமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ என் பையன் படிக்கலையா? ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு வீட்டில், அது மட்டும் உண்மை. ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உன் மகன் படிக்கிறானா இல்லையாங்கிற உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னால் சரசம்மாட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கணும். அப்படி நீ கேட்கலன்னா அது உன்னையும் உன் வீட்டையும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். சரசம்மா, சரசம்மா, வாம்மா, வந்துருமா? உள்ள கூப்பிட்றம்மா, வந்துருமா. நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் கூப்பிட்றேன். சரசம்மா வந்துரு, வந்துருமா. அம்மா, அம்மா, நீ சரசம்மாவா? உன்னை அசிங்கப்படுத்துறோன்ற எண்ணத்தில், தப்பான எண்ணத்தில் எதுவும் பண்ணலை. என் பிள்ளைய பற்றி நீ சொன்னது பொறுக்காம தான் அப்படி நடந்துக்கிட்டேன். தயவு செய்து மன்னிச்சிரு சரசம்மா. என்ன நீ மன்னிச்சிரியா? அம்மா, உண்மையாவே பையன் படிக்கலையாப்பா. என் உள்ள படிக்கிறான் தானே? இப்போ தானே தெரியும் செத்த பொறுங்க, உருத்தறியாம ஆக்கிறேன். அவனடா இவன்,
இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. பின்ன கவுன்சிலர் பண்ண லவ் பண்ணா சும்மா விடுவாங்களா? அதுக்கு இப்படியா அடிப்பாங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ அவனோட இந்த நிலைமைக்கு நாமளும் காரணமாயிட்டோம்டா. ஏய், அதான் அவளை சாவரிச்சல, இன்னும் இங்க மனத்தை வாங்கிட்டு இருக்கியா? கிளம்புடா, அந்த பக்கம் வாங்க, தாளா இருக்காது. பாத்தியா எப்படி வந்திருக்கியா? அவங்கிட்ட போய் அருவா கொடுக்கற, கைய கால அறுத்துக்க போறான். இப்போ யாராவது கிட்ட வருவாங்களாடா, எல்லாரும் பார்த்து மிரளுவாங்கல்ல. ஐடியாடா, ஐடியா கொடுக்க மூஞ்ச. நீ இருக்கிறிய, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. தேவைப்படும் சேர்த்து வச்சிருந்த, இப்பதான் நீ இருக்கல்ல.
இங்க மாத்திரைய போட்டுக்கோங்க. டேய் ரெண்டு நாளைக்கு உனக்கு லீவு தானே, நம்ம கருப்பு கூட வேலைக்கு போயிட்டு வா. டேய் யாரடி வேலைக்கு போற சொல்ற, அப்படியே போடணா. ஒரு ரெண்டு நாள் போய் வேலைக்கு போய் பண சம்பாரி காரணமா கவனம் போல பணத்துல தான் இருக்கும். பைபிள் எப்படி இருக்கும்? டேய் பண்ணிடுறா. பறவை பிரிந்திடும் இரவுக்கு துயர் இல்லை, சுயமென எழுந்திடுமே. தரையோடு தரையென உருகிடும் வரையிலும் மெழுகொளி சிரித்திடுமே. காலம் தரும் வெகுமானம் நீங்க அனுபவமே. வாழும் நொடி வழி காட்டும் ஒரு திரு சிறுவனமே. நீ சரியா தானப்பா பேசுன? நீ இப்படி பேசுனதுனாலதான் நாங்க எங்க நிக்கிறோம் எங்களுக்கே தெரிஞ்சது. எங்க நிக்கிறோம் தெரிஞ்சாதான் எங்க போறதுன்னு தெரியும். கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் வராம இருக்கலாம்ல. முதல்ல எல்லாம் கிளம்பு. என்னடா முன்ன இருக்க, பரிசைக்கு பணம் கட்டணும். புரிந்தவர் கவலையில் மறிப்பதில்லை. தூக்கம் வந்து எழுந்தாலே துயரம் இழைத்திடுமே. மாற்றம் அது புரிந்தாலே மயக்கம் தெளிந்திடுமே. காலம் வந்தால் காயம் போகும், பார்க்க தெரியும் பார்வை இருந்தால் பாதை முடியாது. ஏய் முதல்ல உனக்கு நம்பர் தெரியுமா? ஆமா தெரியாது. இல்ல அப்புறம் என்னத்துக்கு இதை அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருக்க? டேய் அவரை பாரு, பெரிய ஒரு பையருக்கு புட்டுக்கிச்சு போல இருக்கு. போதும்பா, நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு என் பையன் அடிபட்டு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணதுக்கப்புறம் கூட, அப்பா இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, ஆப்ரேஷன் நாளைக்கு வச்சுக்கலான்னு எக்ஸாம் எழுதுனா, இப்போ ரவுசரோட ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கான். பாசான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? பெரியவரை நீங்களே நம்பிக்கை இழக்கலாமா? நீ பாரு, ஏ பாரு பாரு,
என்னடா இல்லைண்ணே இதில் நல்லா பாடுறா. ஏ லோரிசா, ரிசல்ட்டு பார்க்க வந்திருக்கியா? ஆமாண்ணே. நமக்கெல்லாம் பேப்பரில் ரிசல்ட் வராதரா, மார்க் லிஸ்ட் வாங்கி பார்த்தா தெரியும். என்னையா சொல்கிற, யார் யா சொன்னா? 10 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா என்னன்னு. ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் 2 நாள் கழித்து நமக்கெல்லாம் கொடுப்பாங்கடா. ஏய் வரட்டா. எல்லாம் முடிச்சு நினச்சேன், இப்படி ஒரே அடியாக முடி நினைக்கல. எல்லாம் வீணாக போச்சு. அவ்வளோதான், இதுதான் நமக்கு கடைசி சோதனைன்னு நினச்சிக்க. நீ தான் எக்ஸாம் நல்லா எழுதிக்கல, அப்புறம் என்ன, மார்க் ஷீட் 2 நாள் கழிச்சு வரப்போகுது, அவ்வளோதானே? நீ பாஸ் ஆகாத நாம் எல்லாருமே கொண்டாட போகிறோம், கொண்டாடுறோம். அண்ணன் இருக்கும்போது அழக்கூடாது. வா பெரியவரை, பட்டுமையாக வரங்கய்யா. வராது தம்பி. வீட்டில் உண்மையை சொல்லிடாதரா, ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிட்றா. நானும் அதான்டா பண்ண போகிறோம், ஏன்னா நம்பிக்கை சுத்துண்டா. என்னடா மறந்துட்டியா? உனக்கு பார்க்க தெரியுமா இல்லையா? பொறுங்கண்ணே, நீங்க வேற லாட்டரி சீட் நம்பர் பாக்குற மாதிரி தான் இதுவும். ரொம்ப அவசரப்படுறீங்க, பாத்துட்டு தான இருக்கும். அண்ணே தம்பி பாசுனே. ஏய் எல்லாருக்கும் டீ சொல்றேன். சொல்றத தான் சொல்றேன், ஸ்பெஷாலிட்டியா சொல்லு. சாப்பிடு சாப்பிடு போ. ஒரு டீ கிளாம ஃபாலோ பண்ணிட்டு திருவாங்க, நல்ல உலகம் பாரு. ஒரு கரண்டி எட்டையில போடலாம்ல. இளவரசன் வந்துட்டானாடி? இன்னும் வரலப்பா. ஆமா, நீ எவ்வளவு மார்க் எடுத்தடி? கேக்குறாங்கல்ல சொல்ல. 810மா. நம்ம இளவரசன் இவளோட எங்க அதிகமா மார்க் எடுத்துருவானு இவளுக்கு கவலை. கேட்ட உடனே மூஞ்சி போன போக்க பாத்தியா, பொறாம. எதுக்கு அங்க போயிட்டு வர? ஒன்னும் இல்ல, போடி போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஏதாவது இளவரசன் வந்துட்டானா? இன்னும் இளவரசு வந்துட்டான்டா. என்னடா இவன் இவ்வளவு நிதானமா வந்துட்டு இருக்கா? ஏ நீ என்னமா முந்திரி கொட்ட மாதிரி முந்தி ஓரிக்கு இருக்க? மார்க் என்னடா? லட்சுமி என்ன வேறுமா நினைக்கிறான்? சும்மா இருக்கியா? கேக்குறேன்ல, மார்க் என்னடா? என்னோட சேர்த்து 7 பேருக்கு மார்க் லிஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல வந்துருமா? என்னடி இது? ஏ இளவரசு நில்றா. பையன் பேச்சவே நம்பிக்கை இருக்காதப்பா, நீயே ஸ்கூலில் போய் என்ன விசாரிச்சு வந்துடு. யோசிக்காதப்பா. உங்களுக்கு என்ன வேணும்? மார்க் லிஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு பையன் சொன்னான், அதான் என்ன விவரம்னு கேட்டு போகலான்னு வந்தோம். இல்லையே, எல்லாருக்கும் கொடுத்தாச்சே. பையன் பேர் என்ன? இளவரசன். இளவரசன் அப்படிங்கிற பேரே இல்லையே. நல்லா பாருங்க சார். இருங்கண்ணே. இளவரசன். ஆமா.
ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கூட்டி வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டானே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா. ஆமா, நீங்க யாரு? எனக்கு வேண்டப்பட்ட பெயர் சார். அண்ணே, 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 எந்திரிங்கனே, 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 எந்திரிங்கனே. என்னங்க சொல்றீங்க? பிறந்தப்பவே ஹாஸ்பிடல் மாத்தி என்ன பேச்சு பேசுறீங்க? என்னங்க நடந்துச்சு? அவன் நம்மளை எல்லாரையும் ஏமாத்திட்டாண்டி. அவன் ஸ்கூலுக்கே போகலடி. ஸ்கூலுக்கு யாரையும் அப்பான்னு கூட்டிட்டு போய் டிசி வாங்கிட்டு போயிட்டாண்டி. ஸ்கூல்ல என்ன யாருன்னு கேக்கல. இடையே விழுந்த மாதிரி இருக்கு. ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு செல்ல கொடுத்து வளர்த்துருக்கு. அவன் நம்மளை எப்படி ஏமாத்திட்டானே. அண்ணி எங்க தேடியும் காணும் அண்ணி. அவன் கூட இருக்கிற பசங்களோடய அவன் இல்ல. எங்க போனானே தெரியல. நீ என்ன செய்து சொல்ல காத்திருக்க ஆண்டவா? கத்தி ஊற கூட்டுருவ போல இருக்கு. கொஞ்சம் அமைதியாயிரு. தண்ணி கொண்டு போய் கொடுமா. ஐயப்பா நீ கிளம்பு, ஒரு 10 நாள் கழிச்சு வாடா வீட்டில் போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். இந்நேரம் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். என்னை வீட்டில் நம்புவாங்களானே? அதெல்லாம் கண்டிப்பாக நம்புவாங்கடா. நீ வேற மார்க் லிஸ்ட் கொண்டு போய் கொடுத்தா கூட என்னை நம்புவாங்களான்னு தெரில. மார்க் இன்னைக்கு கிடைச்சிடும்ல. சைக்கிள் செயின் அறந்துச்சு, இடைக்கு போட்டுருவோம் பார்த்துக்க. ஏ
எங்கடா மார்க் கொடுப்பாங்க? என்னடா யாரையும் காணோம் தம்பி. அன்னைக்கு பேப்பர் நம்பர் மிஸ் ஆயிடுச்சான், மார்க்லஸ் வாங்கி பார்த்தா என் பையன் பாஸ். நீ எதுவும் வீட்டில் உண்மையை சொல்லல? இல்லை. கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவ நீ, தைரியமா போங்க. சரிங்கய்யா. இதுவரையுமே எதுவுமே எனக்காக நான் உன்ட்ட வேண்டதில்லை. முத முறை அந்த பையனுக்காக உன்ட்ட வேண்டுறேன். அவன் நான் அப்பனோட சேர்த்து வச்சிரு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு. ஏ தம்பி வந்துட்டான். என்னடா பாஸ் தானே? இல்ல நான் பார்க்கல, நீங்களே பார்த்து சொல்லுங்க. என்னை படிக்க வச்சது நீங்க தானே. நம்மளை மதிச்சு தம்பி கொடுக்குது, இதில் எங்க போட்டிருக்கும் பாஸ்? நீ பாக்குறியா? இவன் தானே படிக்க வச்சான், இவனே பார்க்கட்டும். அவனுக்கு என்ன தெரியும், அவகிட்ட கொடு. முதல்ல 190. ஆ
நினைச்சா பெருமையா இருக்குப்பா. அப்பம் கலைஞரக்கூடாது, நம்பிக்கை எழுந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். நான் அப்பன் தானடா. இந்த அப்பனுக்கு எதுக்கே இவ்வளவு போராட்டம்? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டடா. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தானடா எங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு உங்களுக்காக போராடிட்டு இருக்கோம். எப்படி இவ்வளவு மறைச்சி சமாளிச்ச? ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருந்திருக்கும் மேடா. என் மேலையும் தப்பு இருக்குப்பா. நம்பிக்கை வச்சது தப்பு இல்லை, அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சதுதான் தப்பு. அந்த நம்பிக்கை அப்பப்போ சோதிச்சிருந்தா இவ்வளோ பெரிய இழப்பு இருந்திருக்குமாப்பா? அவனுக்கு கேவலமானவனுடா, அவங்களும் கேவலமாக தான் நடந்துப்பானுங்க. இந்த உலகமும் அவங்கள கேவலமாக தான் நடத்தும். மரியாதை கிட்ட பசங்க. ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தோம், ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் இருந்தோம், தனியாக இருந்து போராடி என் பையனை படிக்க வச்சிருக்க. உனக்கு ஒரு நன்றி கூட சொல்ல முடியாம போச்சுப்பா. என் குலத்தை காப்பாத்துற குலதெய்வண்டா, என் வீரையண்டா, வீரைய. தஞ்சாவூர் வட்டத்திலே முதல் மார்க்கு டுட்டோரியல் படிச்சதுனால வெளில யாருக்கும் தெரியாம போச்சு.